ஆன்மீகம் என்கின்ற போர்வையில் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்களை பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பெருகி இருக்கிறது. இதை கண்டும் காணாமல் இந்த அரசாங்கம் செல்கிறதா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. தமிழகத்தில் வந்து இன்னைக்கு நேத்து நடப்பது மாதிரி தெரியல. பள்ளிக்கூடங்களில் ஆர்எஸ்எஸ் அடியாட்களினுடைய பணிகள் தொடர்ச்சியாக பல நாட்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினீர்கள். வீட்டிற்கே போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவக்கூடிய நேரத்தில் அதில் பதிவு செய்த ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ்கள் ஏராளமான ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று அன்றைய நேரத்தில் திராவிடர் கழகத்தை சார்ந்த சகோதரர் வீரமணி அவர்களே வந்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவானது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சென்னை அசோக் நகரை சார்ந்த அரசு மேல்நிலை பள்ளியில் சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளான ஒரு செய்தியை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். நேற்றைய தினம் மின் இதழ்களில் பெரிய அளவிற்கு வெளியாகி பரபரப்பாக இந்த செய்தி பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய இந்த மேல்நிலை பள்ளி என்பது பெரிய அளவிற்கு பிரபலமான ஒரு பள்ளி. இந்த பள்ளியில் தொடர்ச்சியாக மாணவிகளும் மாணவர்களும் 100% தேர்ச்சி பெறக்கூடியதாகவும் தமிழக அளவில் முதல் மதிப்பெண்ணை பெறக்கூடிய பள்ளியாகவும் இந்த பள்ளி தொடர்ச்சியாக இருந்து இருக்கிறது. பலர் தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு போராடக்கூடிய அளவிற்கான ஒரு சிறந்த ஒரு பள்ளியாக அந்த பள்ளி இதற்கு முன்னர் பெயர் பெற்று இருக்கிறது. அந்த பள்ளியில் பரம்பொருள் என்கின்ற ஒரு அமைப்பை சார்ந்த மகாவிஷ்ணு என்கின்ற ஒருவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவை நிகழ்த்தி இருக்கிறார். முதல்ல ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஆன்மீக சொற்பொழிவு அந்த மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது எந்த அடிப்படையில் என்கின்ற ஒரு கேள்வி என்பது வருகிறது. மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. அந்த செய்திகளில் சில விஷயங்களை நேரடியாக ஒரு மத சார்பில்லாத ஒரு அரசு நிறுவனத்தால் செய்ய முடியாது. ஒரு மதம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களை பள்ளிகளை பயன்படுத்துவது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும். அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் அந்த நபர் பேசிய செய்தி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்தி இருக்குது. அவர் என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இரு சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தான் மாட்டு என்கின்ற ஒரு திருக்குறளை எடுத்து சொல்லி அந்த திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தினுடைய அர்த்தத்தை விளக்குகிறேன் என்கின்ற பெயரில், இது முன்ஜென்மத்தில் செய்த பாவங்கள், அந்த பாவங்களினுடைய அடிப்படையில் இங்கே பிறக்கக்கூடியவர்கள் ஊனம் நிறைந்தவர்களாக வேறு வேறு பிறவிகளாக பிறக்கிறார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. இது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவரவர்களுடைய இடங்களில் சொல்வதற்கு எந்த விதமான தவறும் இல்லை. அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அது ஓகே. இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் பல மதத்தை சார்ந்த பிள்ளைகள் படிப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதுவும் சொல்லப்பட்ட விஷயம் அங்கே இருக்கக்கூடிய பல ஆசிரியர்களுக்கே முகசுளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. அந்த இடத்துல இருந்த கண் தெரியாத சங்கர் என்ற ஒரு ஆசிரியர் இதற்கு எதிராக பேசுகிறார். எல்லோரும் சமம் என்கின்ற ஒரு கருத்தை வைத்து பேசுகிறார். அப்படி பேசக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்து மகாவிஷ்ணு என்கின்ற நபர் தொடர்ச்சியாக பல கருத்துக்களை பதிவு செய்கிறார். கிறிஸ்துவத்தையும் இஸ்லாத்தையும் கூட எடுத்துக்கொள்கிறார். இப்போ ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்துவம் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதும் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் இஸ்லாம் சார்ந்த மத போதனைகளை செய்வதுமே கூட தவறு. ஒரு பள்ளிக்கூடம் என்பது கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை சொல்வது என்பது எந்த வகையிலும் சரியானது இல்லை. இது மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு அரசாங்கத்திற்கு எந்தவித மதமும் கிடையாது. தனி நபர்களுக்கு மதம் இருக்கும். இஸ்லாத்தை ஒருவர் சொல்லிக் கொடுக்கணும்னா அதற்கென்று இஸ்லாமிய நிறுவனங்களை ஏற்படுத்தி அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்து மதத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் இந்து மதத்துக்கு ஒரு நிறுவனங்களை ஏற்படுத்தி அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. கிறித்துவ மதத்தை சொல்லணும்னா அதற்கு அவர்கள் சில நிறுவனங்களை ஏற்படுத்தி அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதை அரசு நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. இது இந்த நேரத்தில் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பெரிய அளவில் கோபப்பட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்கள் வந்து அவரை நான் சும்மா விட மாட்டேன், நான் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்கிறாரு. அந்த சங்கர் என்கின்ற அந்த ஆசிரியரை அழைத்து அந்த மேடைகளை அமர்த்தி எதிர்த்து பேசிய அந்த ஆசிரியரை பாராட்டுவது போன்றெல்லாம் பேசுகிறார். இது இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை என்பதை வந்து முதல்ல அனைவரும் புரிந்து கொள்ளணும். இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் இந்த விஷயத்தை இதோடு விட்டு விடுவாங்களா என்கின்ற ஒரு சந்தேகம் என்பது நமக்கு வருகிறது.
இந்த பிரச்சனையை வைத்து சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மீதும் அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அசோக் நகர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சங்கர் என்கிற ஆசிரியர் வந்து பேசக்கூடிய நேரத்தில் இந்த மகாவிஷ்ணு என்பவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆசிரியர், நீங்க உங்க சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் இதை வந்து சொன்னாலும் நீங்கள் இதைத்தான் சொல்வீர்களா என்று சொல்றாரு. அப்போ இந்த விஷயத்துல சீஃப் எஜுகேஷன் ஆபீசருக்கு தொடர்பு இருக்கிறதா என்கின்ற கோணத்துல வந்து விசாரிக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. பன்மில் மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனையை குறித்து இதில் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்குதோ அவர்கள் மீது எந்த விதமான தயவு தாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்றாரு. நீங்க எடுக்கிறீங்களா எடுக்கலையான்றது ரெண்டாவது, ஆனால் இந்த விஷயம் இந்த இடத்தில் மட்டும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். இந்த கல்வித்துறையில் இது போன்ற சிந்தனைகளை பரப்பக்கூடியவர்கள், ஆன்மீகம் என்கின்ற போர்வையில் RSS அஜெண்டாக்களை பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பெருகி இருக்கிறது. இதை கண்டும் காணாமல் இந்த அரசாங்கம் செல்கிறதா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. இப்போ இந்த விஷயம் என்பது இந்த தமிழகத்தில் வந்து இப்போ இன்னைக்கு நேற்று நடப்பது மாதிரி தெரியல. பள்ளிக்கூடங்களில் RSS-னுடைய அடியாட்களினுடைய பணிகள் தொடர்ச்சியாக நடப்பது என்பது பல நாட்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் இல்லம் தேடி கல்வி என்கின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினீர்கள். வீட்டிற்கே போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவக்கூடிய நேரத்தில் அதில் பதிவு செய்த ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ்களில் ஏராளமான RSS-ஐ சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று அன்றைய நேரத்தில் திராவிடர் கழகத்தை சார்ந்த சகோதரர் வீரமணி அவர்களே வந்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவானது. அப்போ அதற்கு பிறகாவது அதில் இருக்கக்கூடிய தாக்கம் குறைந்திருக்கிறதான்னு சொல்லி கேட்டால் குறையவில்லை. RSS-னுடைய பயிற்சி முகாம்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது என்கின்ற ஒரு சூழல் என்பது வெளியாகிறது. அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களுடைய கால்களை கழுவ சொல்லி மாணவர்கள் வந்து நிர்பந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது அங்கே உருவாகிறது. அதே பள்ளிக்கூடங்களில் பல மதம் சார்ந்த விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. எந்த மதம் சார்ந்த விழாவாக இருக்கட்டும், அந்த மதம் சார்ந்த விழாவை ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் நடத்துவது என்று எந்த வகையிலும் சரியில்லை. அது இன்னைக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போவேயானால், எந்த அளவிற்கு சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி கேட்டால், பள்ளிக்கு வரக்கூடிய இஸ்லாமிய மாணவிகளினுடைய புர்காவை கலட்ட சொல்லி பல பள்ளிகளில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் வலியுறுத்துகிறார்கள், வெளிப்படையாக வலியுறுத்துகிறார்கள். வலியுறுத்தி விடக்கூடியவர்களிடம் கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய RSS சிந்தனை, சங்க பரிவார சிந்தனை மிக தெளிவாக வெளியாகிறது. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த RSS-னுடைய சித்தாந்தத்தை மறைமுகமாக புகுத்தக்கூடிய ஒரு வேலை என்பது நடக்குது. அங்க புர்காவை அணிந்து கொண்டு வரக்கூடிய அந்த பிள்ளைகள் புர்கான்னு சொல்லி சொன்னா முழுமையாக மறைத்துக் கொள்ளக்கூடிய அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சூழல், அவங்க பிள்ளைகள் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்ம் அணிகிறார்கள், அணிந்துவிட்டு தலையை மட்டும் மறையக்கூடிய அந்த ஹிஜாப் என்கின்ற அந்த விஷயத்தை அணிந்து கொள்கிறார்கள். இதை அணிவதற்கு தடை என்று சொல்லிய அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆசிரியர்களுக்கு பெரிய அளவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு, CEO-வை போய் பார்த்ததற்கு பிறகு, அமைச்சர்களை போய் பார்த்ததற்கு பிறகு ஒரு மாற்றம் வருது. அப்போ அந்த எண்ணம் இவர்களுக்கு எப்படி வந்தது, அந்த ஆசிரியர்கள் ஏன் இதை இவ்வாறு செய்கிறார்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் அவர்களுடைய மத அடையாளங்களை வந்து பின்பற்றி கொண்டிருப்பதற்கு அனுமதிக்கக்கூடிய நேரத்தில் போட்டிருக்கக்கூடிய ஆடையை வைத்தவர்கள் என்ன மதம் என்பது தெரிந்துவிடும். போட்டிருக்கக்கூடிய ஆடையை மட்டும் வைத்துத்தான் அவர்களுடைய மதம் தெரியுமா? அப்துல் காதர் என்றால் தெரியாதா? ஆல்பர்ட் என்று சொன்னால் தெரியாதா? ஆறுமுகம் என்று சொன்னால் தெரியாதா? அப்போ ஒவ்வொருவரும் அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் யார் யார் என்னென்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்பது மிக எளிமையாக தெரிஞ்சிடும். அப்போ ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நடத்துவதற்கு நம்மால் அனுமதிக்க முடியும்? அப்போ நீங்கள் சித்தாந்தங்களை பள்ளிக்கூடங்களில் பேசுவதற்கு என்னையிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தீர்கள்? அப்படி ஆரம்பிப்பீர்களேயானால் இஸ்லாமிய விஷயங்களை ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்வதற்கு அனுமதி இருக்கிறதா? இதுவரை நீங்க அனுமதி கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதா பள்ளிக்கூடங்கள்ல? கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை குறித்து பேசுவதற்கு நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்களா? நாத்திக சித்தாந்தத்தை குறித்து பேசுவதற்கு அனுமதித்திருக்கிறீர்களா? இப்ப இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் யாருக்கானது என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. சங்க பரிவாரங்கள், இந்துத்துவா மிகப்பெரிய அளவிற்கு இங்கே வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் உங்களுக்கு எதிராகவே நீங்கள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு நடைமுறையை வந்து நீங்கள் வந்து பின்பற்றுங்க. அவர்கள் வந்து கோவித்துக் கொள்வார்கள், அவர்கள் வந்து இதை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறார்கள் என்று ஒரு கோணத்தை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கொள்கைகளுக்கு மாற்றமாக, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மாற்றமாக, அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு மாற்றமாக நீங்கள் வந்து இங்க பல வேலைகளை வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை வந்து நாம பார்க்கிறோம். சமீபத்தில் கலைஞர் தொலைக்காட்சியில் நீங்கள் ஒருவரை வந்து அழைத்து நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். அவர் வெளிப்படையாக சங்க பரிவார சிந்தனை சார்ந்தவராக இருக்கிறார். உங்களுடைய கொள்கையை சார்ந்தவர்களை அழைத்து நிகழ்ச்சி நடத்தாமல் வேறு ஒரு கொள்கையை இருக்கக்கூடியவர்களை வைத்து நீங்கள் வந்து நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவராக இருக்கிறீர்கள். சமீபத்தில் கல்வி தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சிக்கு நீங்கள் ஒரு CEO-வை நியமிக்கிறீர்கள். அவர் எந்த சித்தாந்த பின்புலத்தை உடையவராக இருக்கிறார் என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. அதே மாதிரி வந்து இங்கே இருக்கக்கூடிய சில வழிகாட்டுதல் குழுக்களுக்கு நீங்கள் ஒரு சிலரை நியமிக்க
நியமிக்கிறீர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நீங்க அறிந்தோ அறியாமலோ ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சார்ந்தவர்களை நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தில் அதிகார மட்டத்தில் நீங்கள் வந்து அனுமதிக்கிறீர்கள். உங்களுடைய அரசாங்கத்தில் அதிகார மட்டத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கல்வித்துறையில் இவ்வாறு சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை குறித்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள்? மறைமுகமாக இந்த விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய கரங்களில் தான் நூலகங்கள் இருக்கிறது. அந்த நூலகங்களில அண்ணா சென்டினரி லைப்ரரியில பல நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த நிகழ்ச்சிகளில் கூட சில நிகழ்ச்சிகள் இப்படிப்பட்ட சித்தாந்த சாயலோடு நடக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்க முடிகிறது. அப்போ இதை அனுமதிப்பது யார்? அவ்வாறு ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சொல்வதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்கள், ஆனால் மற்ற சித்தாந்தத்தை சொல்வதற்கு ஏன் நீங்கள் அனுமதிப்பது இல்லை? எல்லா சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களையும் சொல்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. எந்த சித்தாந்தத்தையும் சொல்லலாம், சொல்வது தவறில்லை. ஒரு நூலகத்துல அரசாங்கத்தினுடைய ஒரு சமூக நல மையத்துல அரசாங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய மேடையில எந்த சித்தாந்தங்களையும் சொல்லலாம், தவறில்லை. அரசாங்க நிகழ்ச்சியாக அந்த சித்தாந்தங்களை சொல்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக அல்லது அப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எந்த சித்தாந்தத்தையும் சொல்வதற்கு அனுமதிப்பது என்பது தவறில்லை. ஆனால் அப்படி எல்லா சித்தாந்தங்களையும் சொல்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா, அல்லது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சொல்வதற்கான அனுமதியை நீங்கள் மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ செய்கிறீர்களா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. அப்போ இன்னைக்கு அசோக் நகர் பள்ளியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது புதிது கிடையாது. இன்னைக்கு அது பெரிதாக வெடித்திருக்கக்கூடியதனால் இன்னைக்கு மக்களுக்கு வந்து தெரிகிறது. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பயிற்சி முகாம்கள் அரசு பள்ளிகளில் நடந்து கொண்டு இருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மிக மோசமான ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கைகள்ல ஜாதி கயிறு கட்டுவதை எதிர்த்து இவர் வந்து நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இன்னும் வந்து அந்த கயிறுகள் அணிந்து கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு இருக்குது. அது குறித்து அரசாங்கத்தினுடைய பார்வை என்ன? அப்போ இது குறித்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய தேவை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் விதைக்கப்படுவது, எந்த மத சிந்தனையும் விதைக்கப்படாமல் வெளிவர வேண்டிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் கல்வியை கற்பதற்கு, பள்ளிக்கூடங்கள் அறிவியலை கற்பதற்கு, பள்ளிக்கூடங்கள் கணிதத்தை கற்பதற்கு, மொழியை கற்பதற்கு, நல்ல மனிதர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு, பாடத்திட்டத்தில் நீங்கள் அழகான முறைகளில தேவையான விஷயங்களை சேர்ப்பதை விட்டுவிட்டு மதம் சார்ந்த விஷயங்களை சொல்லித் தருகிறோம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை சொல்லித் தருகிறோம் என்று நீங்கள் ஒரு சிலர் அழைத்துக் கொண்டு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் வருவீர்களானால், ஒரு குறிப்பிட்ட சாராரை நீங்கள் அழைக்க ஆரம்பிப்பீர்களானால், மற்ற சாராரை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால், வந்த இளம் பிள்ளைகளினுடைய உள்ளங்களில் இந்த எண்ணங்களை நீங்கள் மறைமுகமாக விதைப்பீர்களானால், நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது. அரசாங்கத்தினுடைய வேலை நலத்திட்டங்களை வழங்குவது, கல்வியை வழங்குவது. ஆன்மீகம் சார்ந்து விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆன்மீகம் சார்ந்து கற்றுக்கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு இந்து மதம் சார்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் பல பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அந்த இந்துத்துவாவினால் நடத்தப்படக்கூடிய நீங்கள் என்ன நடத்துறது, அவர்கள் அதிகமாக நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு அங்கே அதைத்தான் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை நூற்றுக்கணக்கான பிள்ளையுடைய உள்ளங்களில் இதை விட மோசமான கருத்துக்களை, நஞ்சுகளை விதைக்கக்கூடிய விஷயங்கள் என்பது பல அந்த மாதிரியான சிந்தனையுடைய பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் நிறைய இருக்கு, நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரிலீஜியஸ் நியூட்ரலாக இருக்க வேண்டிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அரசினுடைய உதவியையும் பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தினுடைய சம்பளத்தையும் வாங்கி கொண்டு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்திற்கு ஆதரவாக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், அவர்களை நிர்வகிக்கக்கூடிய சிஇஓ டிஇஓ செயல்பாடுவார்களேயானால் அவர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள். பணி மாற்றம் இல்ல, வேலை நீக்கம் செய்யப்பட வேண்டிய அளவிற்கான தவறுகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நீங்க ஒரு சர்க்குலரை ஒன்று விட்டுருக்கிறீங்க, இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அனுமதி வாங்கி கொண்டுதான் நடத்த வேண்டும். அனுமதி வழங்கக்கூடிய இடத்தில் நீங்கள் யாரை வைக்கப் போகிறீர்கள் என்கின்ற கேள்வி போகிறது. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. ஏன் இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக, தவறுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி வருகிறது. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இந்த சிந்தனை உடையவர்களாக இருப்பார்களேயானால் இனிமேலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடப்பதை நீங்கள் எவ்வாறு தடுக்கப் போகிறீர்கள் என்கின்ற கேள்வி வருகிறது. அப்ப இது வந்து எளிமையாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. வருங்கால தலைமுறையினரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. கல்வியை எந்த விதமான சமய சார்பும் இல்லாமல் கொடுங்கள். கல்வியை கல்வியாக கொடுங்கள். அவர்கள் மதங்களை அவர்களுடைய வீடுகளில் படித்துக் கொள்வார்கள். அவர்கள் மதங்களை அவர்களுடைய பள்ளிவாசல்களில், கோயில்களில், சர்ச்சுகளில் படித்துக் கொள்வார்கள். அதற்கு நீங்கள் அனுமதித்தாலே போதுமானது. பள்ளிக்கூடங்களில் கல்வியை, அறிவியலை, தமிழை, ஆங்கிலத்தை, மொழியை, சமூகவியலை, புவியியலை கற்றுக் கொடுங்கள். அதுதான் இந்த அரசாங்கத்திற்கு தேவை. அது சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துங்கள், அது சார்ந்த மக்களை அழையுங்கள். ஒரு மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக எந்த நிகழ்ச்சியை மாற்றிவிடாதீர்கள். இது அரசாங்கத்தினுடைய கடமை என்று சொல்லி நம்முடைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.